In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. அவர்களை அடையாளம் காட்ட முடிந்த அரசியல்வாதிகளுக்கு விரிவை ஏற்படுத்தி அன்றைக்கு அந்த பொதுக்குழுவில் நடந்து கொண்டார்கள். அம்மா அங்க ஸ்ரீவாரி மண்டபத்துல பொதுக்குழு நடத்துறாங்க, அதை பார்த்துட்டு புளியை பார்த்துட்டு பூனையும் சூடு போட்டுட்டு கதையா இங்க நடத்துறாங்க. அம்மா கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. இதெல்லாம் பணத்தை மூட்டை மூட்டையா கொடுத்து கூட நீதி தேவரை தங்க சமயத்தில இரவோடு இரவாக சொல்லுவாங்க. பொழுது விடிய நேரத்துல ஒரு தீர்ப்பு வந்து இந்த துரோகிகளின் கனவில மண்ணை எட்டி போட்டு விட்டார். நல்ல வேலை நம்ம தப்பிச்சு வந்துட்டோமா இல்லையா? இவ்வளவு கேவலமானவர் கூட வேண்டாம். அன்னைக்கு முடிவு எடுத்த நான் சரியான முடிவா தவறா? தெரியாம சொல்லுங்க. என்ன இன்னொரு கட்சி நடத்திட்டு இந்த கட்சி மீட்டெடுப்பேங்கிற மீட்டெடுப்பு அந்த தெரியுமா உனக்குன்னு கேட்டுனாங்க. நான் கேள்வி இழந்ததையும் மீட்டெடுப்போம். ஆனால் மீட்டெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம இருந்தப்ப இருந்த மாதிரி இல்லை. அது போகட்டாலும் நாற்பது அடிக்காமல் 40 திருட மாதிரி அந்த 40 திருடல அதை பொதுக்குள்ள ஒரு 3000 திருடங்களுக்கு கூடி கூட்டம் போட்டிருக்காங்க. தெரியுமா பண்ணி சொல்லுவோம். அமைதியா இருந்தாலும் ஆக்கப்பூர்வமா பண்ணியிருக்காரு, தைரியமா போயிருக்காரு. அவர் வயிற்றுல இந்த பாராட்டுறோம். ஏன்னா அந்த கூட்டம் தண்ணிய போட்டு பணத்தை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம, அதாவது 28 லட்சத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச 5 கோடி வரை ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்டு, ஆனா நீதிமன்றம் பொழுது விடுகிறப்ப இடி உழுவுற மாதிரி தீர்ப்ப போட்டுச்சு. அம்மாவுடைய ஆத்மாவும் புரட்சி தலைவர் ஆத்மாவும் மன்னிக்குமா? இருமனையை கூட்டி என்ன அன்னைக்கு ஒண்ணு முடியாம பேயாட்டம் ரொம்ப ஈஸியா போயிட்டு அன்னைக்கு போறாங்க. ரெண்டு தலை முடியுமா? இரட்டை பொறுப்பு, இரட்டை தலைவர் ஒருங்கிணைப்பாளர் என்னங்கிறது இளைஞர்களுக்கு போற ரெண்டு புரோக்கர் தலைமையில ஆட்சி நடந்துச்சு. 4 வருஷம் ஆட்சியில 2 வருஷம் சம்பாதிக்கிறதுக்காக ஒற்றுமை இருந்தாங்க. இப்ப மறுபடியும் 5 வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம் இருங்கிற சண்டை போட்டுக்கிறதே அந்த ரெட்டையில இருந்தா மக்களை ஏமாத்தி கொண்டு வாங்கணும். மக்கள் நல்லா நினைச்சுட்டாங்க. அது அம்மா உடனே புரட்சி தலைவர்கிட்ட இருந்த சிந்தனைக்கு தீயவர்கள் கையில இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இறையில வீட்டுல நெருப்புக்கு இருக்கிற ஆள் கிடையாது. டிடிவி தினகரன் அவர்களுக்காக வருத்தப்படுகிறோம். அவர்கள் வீழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சொன்ன வீழ்ச்சியை நோக்கி பல பாதகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. மீண்டும் மக்கள் மனதை அவர்கள் நம்பிக்கை பெற்று அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால்தான் உருவாக்க முடியும் என்பதை உணர செய்து அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவோம். அதுக்கப்புறம் அது எப்படி என்ன பாம்பு கிடைக்கும் அதை எடுத்து சரி பண்ணுவோம். ஏன்னா அம்மாவுடைய கட்சியை நம்ம விட முடியாது. அப்பதான் பண்ணவே தவிர அது கிட்ட போற வேலையே நம்ம கூடாது. நான் உண்மையான வீரர்கள் இந்த ராஜதந்திரங்கிற பேர்ல சில பேர் சொல்றாங்கல்ல, இதே மாதிரி நம்பிக்கை துரோகம் சூழ்ச்சி நயவஞ்சகம் இதெல்லாம் செய்யற நரி கூட்டம் அல்ல. நான் அனைவரும் அம்மா என்கிற சிங்கத்தின் பிள்ளைகள். அதனால என்னைக்கு நமது தன்மையில் நம்ம மாற்றம் கூடாது. யாராவது ஒரு சில பேர் இருக்கலாம் எப்படியாவது அண்ணன் சொல்லி புரியுது அந்த வேலையே கிடையாது. மக்கள் மன்றத்துல நீங்கள் எல்லாம் நாம் எல்லாம் போராடி வெற்றி பெற்ற பிறகுதான் அந்த இயக்கம் என்ன நிலைமையில் இருந்தாலும் அதை மீட்டெடுப்போமே தவிர
இன்றைக்கு சொல்கிறேன், ஒரு சிலர் போல நைவஞ்சமாக சூழ்ச்சி செய்து எதையிலும் அடுத்த வீட்டுல பிரச்சனை பார்த்து போய் அந்த வீடு அபகரிக்கிறவன் நான் அல்ல, அது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்தேன். இன்றைக்கு அது நயவஞ்சகர்கள் கூட்டம் அயோக்கியர்களை புகலிடமாக ஆகிவிட்டது. அங்கே பணம் தான் பிரதானம், பணத்திற்காக குடும்பத்தை கூட இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், கட்டி இருக்கின்ற மனைவி கூட எனக்கு மனைவி இல்லை என்று சொல்லுவார்கள். பணம் கொடுத்தீங்கன்னா பிள்ளையை கூட என் பிள்ளை இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளவர்களா இருக்க. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தையா சொல்றேன், உண்மையா இல்லையா? In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.